இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பெஸ்ட்லீன் ஃபார் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப், கிரீன் மில்க் பெயின் ஆயில். ஐந்து கரே தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, ஸ்வஸ்தி டிவி என்பர்களே, நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி 2022 தமிழ் வருடத்திலே இது பிளவ ஆண்டு மாசி மாதம் 13ஆம் நாள் வெள்ளிக்கிழமைக்குரிய தின பலன்களை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு காலையில 10:49 வரைக்கும் கேட்டை நட்சத்திரம், பிறகு மூல நட்சத்திரம். இன்னைக்கு காத்தால 11:32 வரைக்கும் நவமி திதி, பிறகு தசமி திதி. இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். என் அன்பிற்குரியவர்களே, பூரண நலத்தோடு இருக்கீங்களா? எல்லாம் வல்ல இறைவனின் அனுக்கிரகத்தினால் நீங்க நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வாங்க வாழும். இனி 12 ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் இன்னைக்கு என்னவெல்லாம் நன்மைகளை அருள போகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? மேஷ ராசி என்பர்களே, இந்த நாள் காலையில 11 மணியிலேருந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு யோகமான நேரம் ஆரம்பிக்கிறது. சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். மூதாதையர் சொத்துக்கள் வருவதற்கு ஒரு அருமையான காலகட்டம் இது. அப்பா வழியில் ஒரு நல்ல தகவல் வருவதற்கும் நல்ல நாள் இந்த நாள். ஃபாரின்ல எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த நாள் வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய நாள். எல்லா வகையிலும் வெற்றிகள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் மாணிக்க வண்ணம். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த நாள் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7வது ஸ்தானத்திலும் 8வது ஸ்தானத்திலும் பயணம் செய்கிறார். குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பதனால் இந்த நாளில் நல்ல தன வருமானம் வந்து சேரும். புதியதாக வீடு கட்டுவது பற்றி இன்றைக்கு திட்டங்கள் திட்டுவீர்கள். அதே நேரத்தில் அம்மாவுடைய உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்தணும், அம்மாவுடைய மனநலத்திலும் அதிக கவனம் செலுத்தணும். வீதான வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். நண்பர்களை அனுசரித்து செல்வதும் கணவன் மனைவியை ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் தருவதும் இந்த நாளில் தேவையான அம்சங்களாக திகழ்கின்றன. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் பச்சை வண்ணம். மிதுனராசி என்பர்களே, மிதுனராசி என்பர்களுக்கு இந்த நாள் மிகச்சிறந்த வெற்றியை தரக்கூடிய, மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. உங்கள் குலப்பெருமையை நீங்கள் பேசக்கூடிய நாளாகவும், உங்கள் பாரம்பரியத்தின் பெருமைகளை நினைவு கூறும் நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய மொழி வளம் உங்களை உயர்த்தும், உங்களுடைய சொல் நயம் உங்களை உயர்த்தும், பணவளம் பல்வேறு வகைகளிலும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் திகழ்கிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் வெள்ளை வண்ணம். கடகராசி என்பர்களே, இந்த நாள் ஒரு அருமையான நாளாக கடகராசி என்பர்களுக்கு அமைகிறது. புதியதாக வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உடல் நலத்திலே யாவராக இருந்தாலும் இந்த நாளில் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாள் உங்கள் தனவரவு அதிகரிக்கும், எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும், குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் பவள வண்ணம். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசி என்பர்களுக்கு இந்த நாள் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியக்கூடிய நல்லதொரு நாளாக அமைகிறது. உங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சி தாண்டவமாடும் ஒரு நாள். இந்த நாளில்
பெண்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாகும், தொழில் வளம் சிறக்கும், குடும்ப நன்மை கருதி எடுக்கும் விஷயங்கள் வெற்றி பெறும், நல்ல தன வளமும் பெருகும், அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். எனதருமை கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி காலபுருஷ தத்துவத்துடைய 6வது ராசி. ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் மிக நன்மைகளை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல்ல இருக்கார். விஷ்ணு சகசரநாமம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை டெய்லி கன்னிராசிக்காரங்க இப்ப சொல்லணும். சொல்லிட்டு இருந்தா வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும், குடும்ப நலன் அதிகரிக்கும், சுப செய்திகள் தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. புதிய வீடு மனைகள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் திகழ்கிறது. பெண்களுக்கு இது ஒரு அருமையான நாளாக இருக்கிறது. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் பாக்கு வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய அதி அற்புதமான நாள். மனசுல தைரியம் கூடும், உங்களுடைய கம்யூனிகேஷன் இன்னைக்கு சிறப்பா இருக்கு, நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள், எல்லா முடிவுகளும் வெற்றிகரமாக அமையும், மனதில் இனம் புரியாத மகிழ்ச்சி குடிகொள்ளும், தைரியம் தன்னம்பிக்கை சந்தோஷம், வியாபாரத்தில் வளர்ச்சி, குடும்பத்தில் நிம்மதி என்று அமையக்கூடிய நாள். அதிர்ஷ்டங்கள் வெறுக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் எமித்திஸ்டு வண்ணம். விருச்சிக ராசி என்பர்களே, இந்த நாள் ஒரு நல்ல தனவரவை தரக்கூடிய நாளாக அமைகிறது. ஏராளமான நன்மைகளை அள்ளி வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாளாக விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. இந்த நாளிலே குரு பகவானுடைய அனுக்கிரகம் சதுர்த்தம கேந்திரத்தில் இருப்பது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு நல்ல வீடுமனை வாகன யோகத்தை கொண்டு வந்து தரப்போகிறது. பெண்களுக்கு மட்டில்லா மகிழ்ச்சி நிலவக்கூடிய நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் மஞ்சள் வண்ணம். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த நாள் சந்தோஷ அனுபவங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கிறது. அலுவலகத்திலும் வெளிவட்டாரங்களிலும் சில நெருக்கடிகள் உங்களுக்கு இருந்தாலும் எதையும் சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சந்தோஷமும் இந்த நாளிலே கூடி பெருகுகிறது. அலுவலகத்தில் நன்மை, குடும்பத்தில் சந்தோஷம், நல்லதொரு தனவரவு, கல்வி முயற்சிகளில் வெற்றி என்று இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். மகர ராசி என்பர்களே, இந்த நாள் ஒரு இதமான நாளாகவும் மகிழ்ச்சி பெருகும் நாளாகவும் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். புதன் பகவானுடைய அனுகூலத்தின் காரணமாக வியாபாரிகளுக்கு கூடுதல் நன்மைகள் கிடைக்கும். மாணவர்கள் கல்வி அறிவிலே உயர்ந்து விளங்குவார்கள். ஒரு முக்கியமான தினமாக உங்கள் வாழ்க்கையிலே இந்த தினம் அமையப் போகிறது. அதே மாதிரி டெலி கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட சகல துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த நாள் ஒரு மாறுதலை தரக்கூடிய நாளாகவும் ஒரு முக்கியமான நாளாகவும் உங்கள் வாழ்க்கையில் அமையப் போகிறது. வியாபாரத்தில் வெற்றி, குடும்பத்தில் நிம்மதி என்று அந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். கும்பராசி என்பர்களே, கும்பராசி என்பர்களுக்கு மிகச்சிறந்த சந்தோஷமான நாளாக இந்த நாள் அமைகிறது. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் என்று நீங்கள் மனது முழுக்க மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு இந்த நாளில் இருக்கப் போகிறீர்கள். கட்டிய மனைவியால் மகிழ்ச்சி, கணவனால் மகிழ்ச்சி, பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி, பெரியவர்களால் மகிழ்ச்சி, அலுவலகத்தில் மகிழ்ச்சி, பொருளாதாரத்தில் மகிழ்ச்சி, வியாபாரத்தில் மகிழ்ச்சி என்று இந்த நாள் அமையப் போகிறது. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் இளம் மஞ்சள் வண்ணம். மீனராசி என்பர்களே, இந்த நாள் ஒரு வெற்றிகரமான நாளாக மீனராசி அன்பர்கள் வாழ்க்கையில் அமைகிறது. புதிய வேலை வாய்ப்பை தேடக்கூடியவர்களுக்கு
நல்லது ஒரு வேலை வாய்ப்பை தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. சுபகாரியங்கள் நடத்துவதற்கு இந்த நாளிலே ஒரு முக்கியமான முடிவை நீங்கள் எடுப்பீர்கள். குடும்பத்தாருடைய நன்மை கருதி எடுக்கக்கூடிய விஷயங்கள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. அலுவலகத்திலே இதமான சூழ்நிலை நிலவும். அதை போல பெண்களுக்கு மிக உயர்வான நாளாக இந்த நாள் அமைகிறது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த நலங்கள் கூடி வரும் நாளாகவும் இருக்கிறது. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N9 வண்ணம் பச்சை வண்ணம். அன்பர்களே, இந்த பதிவிலே உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்க ஜாதக ரீதியாக உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். முறையான முன்னனுமதி பெற்று நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனையை பெறலாம். சென்னையில டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவத். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் வெஸ்லீன் ஃபார் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப், கிரீன் மில்க் பெயின் ஆயில்.